முயன்றால் முடியாது இல்லை முயறாவிட்டால் உனக்கின்ற ஏதுமில்லை வணக்கம் மீட்டர் நீங்கள் எக்ஸாம் தமிச்சா அன்றைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் இதுக்கு கீழே என்னென்ன மாதிரி நான் பிஜி டிப்ளமோ கோர்சஸ்லாம் சிக்ஸ் மந்த்ஸ் குன்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்னால ஏதாவது வேல்யூ இருக்கா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் டீடெயில்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கு எப்போ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம போய் இங்கே வந்து பிஜி டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம் இதுக்கு பேஸிக்காக என்ன எலிஜிபிள் வேணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பிஜி டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சி டாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் இதுக்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் கீழே ரன் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து சொல்லலாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் கீழே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஒரு பார்ட் தான் இது ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இயர்லி இயர்லி வந்து டிப்ளமோக்கு ட்ரைனிங் எக்கச்சக்க ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து டிப்ளமோ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்க பார்த்தா இந்த மாதிரியான போய் படிக்கும்போது உங்களோட சர்டிபிகேட் வந்து கொஞ்சம் வேல்யூ இருக்குன்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிஜி டிப்ளமோ கோர்சஸ்லாம் முடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய மெயினாக வந்து கம்ப்யூட்டர் லேட்டானது எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் லேட்டான டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா கம் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் வந்து கண்டக்ட் இருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து இயர்லி டுவைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் போக முடியும் இந்த எக்ஸாமை இயர்லி டுவைஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க சப்போஸ் உங்களுக்கு ஆகஸ்ட்டில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஜூலையில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃபிப்ரவரியில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிசம்பரில் வந்து எக்ஸாம் எழுத்துகிற நடத்துகிற இருக்கும் இது வந்து டைமிங் பேஸில் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க ஃபுல் டைம் தான் மோஸ்ட்லி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் நிறைய வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து நான் தனி ஒரு வீடியோவாக போகிறேன் இது வந்து ஃபுல் டைமாக ரெகுலர் மோடில் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி வீடியோ தான் ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் வந்து நம்ம பயத்தலாம் பிஜி டிப்ளமோ இன் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் ஐஓடி அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அது ரிலேட்டாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் மொபைல் கம்ப்யூட்டிங் லேட்டாகவும் கண்டெக்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் ஹச்பிசி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரிலேட்டாகவும் கண்டெக்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் எம்படர் சிஸ்டம் இது ரிலேட்டாகவும் கண்டெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது லேட்டாகவும் கண்டெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி இது லேட்டாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க பிஜி டிப்ளமோ இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் லேட்டாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது லேட்டாவும் கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஹச்எல் இது ரிலேட்டாகவும் கண்டெக்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் விஎல்எஸ்ஐ டிசைனுக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பிஜி டிப்ளமோ இன் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தா சிக்ஸ் மந்த்ஸ்க்கான கோர்ஸ் இது கண்டிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் தான் போக முடியும் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் இருக்கும் அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அப்புறம் தான் வந்து போய் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ண முடியும் நூற்றுக்கும் மேற்பட்ட சென்டர்ஸில் முக்கியமாக வந்து டாப் லெவலில் இருக்க அதாவது சிட்டிஸில் வந்து இந்த மாதிரியான சென்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரியான கோர்ஸஸ்லாம் ஃபுல் டைமில் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு மதுரை சென்னை கோயமுத்தூர் இந்த மாதிரியான இடத்துலாம் வந்து லொக்கேஷனில் வந்து அம் அவைலபுளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து படிக்கணும்னா இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படிக்கலாம் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படிக்கும்போது போது அது வந்து உங்களோட யூஜி டிகிரிக்கு ஒரு வேல்யூவேஷனை வந்து கூட்டுது உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும்னா பேஸிக்காக என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பிஇ படிச்சிருக்கலாம் பிடெக் படிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா ஃபோர் இயர்ஸ் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம் இல்லைனா ஏஎம்ஐஇ அதாவது வந்து பார்ட் டைமில் வந்து படித்தவங்களும் ஓகே தான் இல்லை டிஸ்டன்ஸ் மோடில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ஓகே தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டிஓஇஏசிசியோட பி லெவல் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான கோர்ஸெஸ்லாம் எது ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஐடி ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டாக இல்லை இசி ரேட்டராக முடிச்சிருக்கலாம் இ லேட்டரா முடிச்சிருக்கலாம் இல்லை இஎன்ஐ லேட்டடா பிஇ பிடெக் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிச்சிக்கலாம் இல்ல டிஸ்டன்ஸ் மோட்ல கூட இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கலாம் நெக்ஸ்ட் வேற என்ன டிகிரி படிச்சிருக்கலாம் படிச்சிருக்கலாம் எம்எஸ்சியில் ஐடி படிச்சிருக்கலாம் இல்லை எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட நீங்கள் படிச்சிருக்கலாம் படிச்சிருக்கலாம் எம்சிஎம் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கு அந்த மாதிரியான கோர்ஸ் கூட நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரியான பிஜி டிப்ளமோ கோர்ஸ்லாம் படிக்க எலிஜிபிள் தான் எப்படி இருக்கும் பார்த்தா பிக் டேட்டா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் இருக்கும் இதுவே மற்ற கோர்ஸ் பொறுத்தவரையும் உங்களுடைய ஃபீஸ் வந்து பார்த்தா தொண்ணூறாயிரம் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் ஜிஎஸ்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் எப்படி வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் பேட்டர் வந்து பார்த்தா மூணு வகையாக பிரிக்கிறாங்க செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி சொல்லி இப்போ செக்ஷன் ஏ வந்து யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் செக்ஷன் ஏ மட்டும் எழுதினா போதும் பிசி வந்து எழுத தேவையில்லை இதுவே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக டேட்டாவாக இருக்கலாம் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்காக இருக்கலாம் முள்ள மொபைல் கம்ப்யூட்டிங்காக இருக்கலாம் இல்லை சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் ஐஓடியாக இருக்கலாம் இது மாதிரியான கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் செக்ஷன் ஏயும் எழுதணும் செக்ஷன் பி யும் எழுதணும் சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்க எம்படட் விஎல்எஸ்ஐ அது மட்டும் இல்லாமல் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ரிலேட்டான கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செக்ஷன் ஏவும் எழுதணும் செக்ஷன் பியும் எழுதணும் செக்ஷன் சியும் எழுதணும் ஸோ மூணுமே எழுதி அதில் வாங்குற மார்க் பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபீஸ் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் செக்ஷன் ஏ எழுதணும்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி செலவாகும் ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்த்து எழுதுறீங்கன்னா ஆயிரத்தி செலவாகும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணுமே எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரையும் உங்களுக்கு ஃபீஸ் ஃபீஸ் மட்டும் மட்டும் செலவாகும் இது இல்லாமல் நீங்கள் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது கோர்ஸ்க்கான ஃபீஸும் வந்து 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 பிஜி டிப்ளமோக்கான நெக்ஸ்ட்டு பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மோடு வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேப்பருக்கும் அறுபது நிமிஷம் டைம் தருவாங்க மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் அதாவது நாலு கொஸ்டின் கே அது நாலு ஆன்சர்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் ஒன்று மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு மூணு மார்க் தர்றாங்க நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தா மைனஸ் ஒன்றில் இருக்குது உங்களுக்கு ஸோ டோட்டலாக ஐம்பது கொஸ்டின் மூணு மார்க் நூற்றி ஐம்பது மார்க் கேட்குறாங்க அதாவது ஒரு செக்ஷனுக்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது மார்க் வருது சப்போஸ் நீங்கள் எம்படோ விஎல்எஸ்சியோ அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா மூணுமே எழுதணும் செக்ஷன் ஏ எழுதணும் பி எழுதணும் சி எழுதணும் அப்போ வந்து மூணு மணி நேரம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மார்க் வந்து பார்த்தா நானூற்றம்பது மார்க் வந்து கேட்பாங்க ஒவ்வொரு பேப்பருக்கும் நூற்றம்பது 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 ஸோ நானூற்றம்பது மார்க் வந்து கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா செக்ஷன் ஏல வந்து பார்த்தா இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டியூட் இது பேஸில் வந்து கொஸ்டின்ஸ் வரும் இதுவே செக்ஷன் பி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் இதுலேருந்து வரும் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து வரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து வரும் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் லேட்டரா வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேட்டா கம்யூனிகேஷன் முழுக்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டான பேப்பர்ஸ் வந்து செக்ஷன் பியில் வரும் இதுவே செக்ஷன் சி பொறுத்த வரையும் பார்த்தா மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டான பேப்பர் வரும் ஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு காமனான பேப்பர் வரும் பி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டான பேப்பர் வரும் சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டான பேப்பர் வரும் சப்போஸ் நீங்கள் எம்பர்டர் இல்லை விஎல்எஸ்ஐ இது மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்தை பற்றியும் பேசிக் நாலேஜ் வந்து படித்து வச்சுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் கொஸ்டின் லெவல் லெவல் பார்த்தா ரொம்ப டஃபாக இருக்காது உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன மாதிரியான பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து அப்ளிகேஷனுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடணும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பே அந்த அப்ளிகேஷன்லேயே கரெக்டாக செக்ஷன் ஏவா பிஆர் சியா உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் அதுலேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சென்ட்ரு வந்து ஒரு சில சமயம் கேட்பாங்க இல்லைனா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கூட நீங்கள் வந்து சென்டர் ப்ளஸ் என்ன கோர்ஸ் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தா அதுலேயும் நீங்கள் அமௌண்ட் வந்து ஆன்லைன் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ் செக்ஷன் ஏக்குன்னா ஒரு அமௌண்ட் ஏ ப்ளஸ் பீனா ஒன்று ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சீனா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் சென்டரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும் அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சாய்ஸ் பில்டிங் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த சென்டரில் எந்த கோர்ஸ் வேணும் அந்த மாதிரி வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த அந்த சென்டரில் அந்த கோர்ஸ் இருந்துச்சுனா அதிலே வந்து கிடச்சிடும் சப்போஸ் இல்லாத ப பட்சத்தில் உங்களுக்கு ரவுண்ட் டூ கவுன்சிலிங் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த சி டேக்கில் வந்து பார்த்தோம்னா பிஜி கோர்சஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து தர்றாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரியான கோர்ஸ் சென்டர்ஸில் போய் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படிக்கிறாங்க இந்த சர்டிபிகேட்ஸ்க்கு எப்படி வேல்யூ இருக்கா இருக்காதா அப்படின்னு மாதிரி கேட்டால் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து வேலிடாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் வேலிட் வந்து தர்றதில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த சி டேக்லேயே வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்தால் அதிலே நல்ல பிளேஸ்மெண்ட் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் பேஸில் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலிமா பிஜி டிப்ளமோ டேக்கில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் நம்மள்ட்ட என்னிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்